ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆஃப்டர்நூன் டு நைட் விளாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே டிஃபன் லஞ்சு விலை எல்லாமே முடிஞ்சிச்சு அந்த பாத்திரம் தான் சேர்ந்துருக்குது அது விளக்கணும் இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கேட்டே ஆகுது காலையிலேருந்து வீட்லேயே ஊற வச்சுட்டேன் அது இப்போ மாவு அரைக்கணும் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்குறேங்க இப்போ எனக்கு மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் நைட்டு மாவு இல்லைங்கிறனால சப்பாத்தி தான் போட போகிறேன் குருமா இல்லை வேறு எதனால் பண்ணலான்ட்டு பட்டாணி ஊற வச்சுருக்குறேன் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் மதியம் லஞ்சுக்கு வந்து பீர்க்கங்காய் கூட்டு வச்சு சனக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தேன் சனக்கிழங்க வந்து காலையில் பசங்க காலி பண்ணிட்டாங்க கூட்டு கொஞ்சமாக இருக்குது தயிர் இருக்குது கரசிவு போடப்போற அதை தொட்டுட்டு வந்து பசங்க சாப்பிட்டுப்பாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிட்ட ஆகுது தம்பி பசிக்குதுன்னு சொன்னான் அவனுக்கு வந்து சாப்பாடு கலரி கொடுத்துடணும் கலரி கொடுத்துட்டோம்னா அவன் மட்டும் அவனே சாப்பிட்டுப்பாங்க நம்ம ஊட்டி விடணும்னு இல்லை இந்த குட்டி ஸ்பூனில் தான் சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு அடம் பண்ணி அதை வாங்கிட்டான் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எண்ணெய் எண்ணெய்ங்கிறது அதையும் வடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒன்லி சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிப்பேங்க நான் கிச்சனுக்கு எப்போ வந்தாலுமே எதாவது வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நான் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிச்சனுக்கு வந்தால் மட்டும் இல்லைங்க நினச்ச நேரலாம் நான் காஃபி போட்டு குடிச்சுட்டே இருப்பேன் எனக்கு காஃபி டீனா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காராசேவு தான் போட போகிறேன் என்னதான் வந்து நான் காய் காய்புறையிலும் செஞ்சாலுமே எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஐட்டம்லாம் இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் காரா செவு எப்படி போடுறோங்கிறத வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி மிளகு காரா சேவ் தான் போட போகிறேங்க மிள அதுக்கு வந்து மிளகு வந்து ஃபஸ்ட்டு இடிச்சுக்க போகிறேன் மிளகு தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் தூள் சேர்க்குறதோட இந்தமாரி மிளகு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இடித்து சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் எந்த கப்பால் ஒரு கப்பு வந்து கடலை மாவும் அதே கப்பில் கால் கப்பு வந்து அரிசி மாவும் நான் சேர்த்துக்கிறேன் கடலை மாவு வந்து நான் டைம் கிடைக்கும் போது வந்து சளிச்சுட்டு வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேங்க தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்குறேன் அந்த எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இல்லை பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க அதுமாரி சூடு பண்ணி சேர்க்கும் போது நல்லா வந்து மொறுமொருன்னு வருங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து கடாயில் எண்ணெயை வந்து ஊற்றி வச்சிடலாங்க எண்ணெய் வந்து நல்லா ஆகட்டும்ங்க இன்றைக்கி வந்து நான் வந்து கராசு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி காய் சீவிர கட்டையில் தான் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்தமாரி பெரிய ஓட்டையாக இருக்கிற இடத்துல பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா இதைமாரி நீங்கள் முறுக்குப்பொழியராட்சியிலும் கூட நீங்கள் கராசு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே வந்து மாவு வந்து நான் போட்டு விட்டுருக்கேன் உளுந்து ஓடிட்டுருக்குது கராசு வந்து சீக்கிரமாகவே போட்டு முடிச்சிடலாங்க வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே வந்து இட்லி மாவும் வந்து நம்ம அரைச்சிடலாம் காய் சீவ் கட்டையில் வந்து நம்ம மாவை வந்து தேய்க்கும் போது பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணுங்க கையை வந்து அடிபட்டுறாமல் பண்ணணும் அது இல்லாமல் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கும் ரொம்ப நீங்கள் மேலே வச்சு தேய்ச்சிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே தெறிக்கும் பார்த்து வந்து செய்யணும் சீவெல்லாம் வந்து சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க உளுந்து மாவு வந்து வழிக்கிறதுக்குள்ளேயே வந்து நான் கராசிவை வந்து போட்டு முடிச்சுட்டேன் கராசிவு போட்டதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நான் கொஞ்சமாக வத்தலும் வறுத்துக்கிட்டேங்க இந்த வெய்ய டைமில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மதியத்தில் நான் வந்து சாதம் தயிர் தண்ணி ஊற்றி தாங்க சாப்பிட்றது அதுக்கு இந்த கொத்தரங்காய் வத்த மிளகா வத்தல ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதே எண்ணெயில் மோர்மிளகாய் போட்டு வருத்தோம்னா எல்லா எண்ணெயுமே கொஞ்சம் காரம் அடைக்கிற மாரி இருக்கும் அதனால தான் வந்து கொத்தரங்காய் வத்தல் மட்டும் வறுத்துக்கிட்டேன் உளுந்து வந்து நல்லா மஞ்சிடுச்சிங்க உளுந்து வழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டு விட்டுட்டோம்னா சாப்பிட்டுட்டு வரத்துக்குள்ளே வந்து அரிசியும் நல்லா மஞ்சிரும் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வேலையும் முடிஞ்சிச்சு மாவுலாம் கரைச்சி வச்சுட்டேன் டப்பில் ஊற்றி வச்சுருக்கிறேன் இன்னும் உப்பு போடலாம் நைட்டுக்காக உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் கையோட கிரைண்ட்ரு துடைச்சிட்டோம்னா அந்த ஒரு வேலையும் வந்து முடிஞ்சுது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இட்லிக்கு வந்து அரைச்சி போடுவேன் எனக்கு இட்லிக்கு மாவு அரைக்கிறதுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப சுமரியாகவும் இருக்கும் தோணவே தோணாது மாவு அரைக்கிற வேலை முடிஞ்சாலே எனக்கு ஏதோ ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் பாத்ரூமும் நிறைய சேர்ந்துருச்சு இது இப்போதைக்கு விளக்க போகிறதில்ல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லேருந்து கேஸ் ஸ்டவ்லேருந்து நல்லா கழுவி விடணும் சேவ் போட்டதுனால வந்து கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ்லாம் கொஞ்சம் ஆயிலாக இருக்கிற மாரியே தெரியுது இது கழுவி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிச்சன் வேலையை வந்து முடிக்கணும் டைம் பார்த்திங்கன்னா ஒன்றரைக்கு மேலே ஆகிடுச்சி ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண வந்துட்டாங்க கவுண்டர் டாப்லேருந்து கேஸில் வந்து கழுவி தான் விட போகிறேன் இன்றைக்கி வந்து எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் வந்து வடிகட்டிட்டு இப்போ வந்து கழுவி விடணுங்க கேஸ் ஸ்டவ்வு மேலே அந்த ஸ்டாண்டு பர்னர்லாம் புதுசாக வாங்கினதுனால நான் ரெகுலராக டெய்லியுமே அதை கழுவி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறேன் புதுசாக எது வாங்கினாலுமே நான் இதுமாதிரி தாங்க பண்ணிகிட்ருப்பேன் எனக்கு இந்த பித்தளை வந்து கலர் மாறாமல் இருக்கணுன்ட்டு அது டெய்லியும் விளக்கிட்டு இருக்கிறேன் ஆரம்பத்தில் மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் போக போக வந்து கொஞ்சம் செம்பேரி ஆகிடுது இது எத்தனை நாளைக்கு பண்ண போகிறோங்கிறது தெரியல முடிஞ்ச அளவுக்கு அந்த வந்து கலர் மாறாமல் பார்த்துக்கணுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் கிச்சன் கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ்லாம் வந்து நான் எப்போதுமே விம் லிக்யூடு அப்படி இல்லைனா நான் என்ன பார் யூஸ் பண்ணுறேனோ அதை வச்சு தாங்க தேய்ச்சிட்டு கழுவி விடுவேன் அப்புறம் ஒரு காஞ்ச துணியை போட்டு நல்லா தொடச்சிட்டு கம்ஃபோர்ட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க கிச்சன் வந்து எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டேங்க இன்னும் பாத்திரம் மட்டும்தான் இருக்குது பாத்திரத்தை விளக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது ஈவினிங் வந்து கோயிலுக்கு கிளம்புறோம் நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு வந்து இப்போயே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து டிஃபன் செய்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் மீல் மேக்கரும் பட்டாணியும் வச்சு ஒரு தொக்கு மாதிரி தான் நிறைக்கி பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் மீல் மேக்கருக்கு நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே சப்பாத்திக்கும் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் தண்ணி அதுக்குள்ளே கொதிச்சிடுச்சு அதில் வந்து மீல் மேக்கரை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தொக்கை வந்து ரெடி பண்ணிட வேண்டியதான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் தொக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது கொதிக்கட்டும் சிம்மில் இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து வீடு பெருக்கி தள்ளிவிட்டு மாவு போட்டு விட்டுருணும் மணி பார்த்திங்கன்னா அஞ்சரை கிட்ட ஆக வீடு வந்து பெருக்கி தள்ளிட்டு மாப்பும் போட்டு விட்டுட்டேங்க நான் அந்த தொக்கை ரெடி பண்ணிகிட்டே வந்து வீட்டு வேலையும் வந்து ஓரளவு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் ரெடி ஆகிடுச்சி இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்ணும் சாமி அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே துணி காயை வச்சுருக்கிறேன் இன்றைக்கி துணி நிறையா இருந்ததுனால ரெண்டு சிங்கிள் போட்டு விட்டுருந்தேன் காலையில் ஒரு சிங்கிள் போட்டு மேலே காய வச்சிருக்கிறேன் இப்போ அதை மடிச்சுட்டு இப்போ போட்ட துணியை வந்து காய வச்சிட்டு வரணும் துணி காய வச்சதுக்கப்புறம் பசங்கள் கூட கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கிடுவேன் அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் வந்துடுவாங்க சண்டே அன்னைக்கு வந்து கீழே க்ளீன் பண்ணது அன்னைக்கு வந்து உங்கள்ட்ட ஃபுல்லாக காமிக்க முடியலை பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது இது க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆள் வச்சோம்னா ஒரு நாள் கூலி கேட்குறாங்கங்க அதனால்தான் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவோம் அது ரெண்டு நேரம் கிட்டே தான் ஆகுது க்ளீன் பண்ணேன் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பணும் வரும்போது பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ பூ கட்டணும் இந்த நூல் கண்டில் ஒரு சின்ன டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் என்ன நூல் கண்டுலேயும் டிப்ஸான்னு பார்க்குறீங்களா அப்படி இல்லைங்க இந்த நூல்கண்டு பார்த்திங்கன்னா நாலு பிரி உள்ள நூல்கண்டு இது அப்படியே வச்சு நம்ம பூ கட்டினோம்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் அது இல்லாமல் சீக்கிரமாகவும் காலி ஆகிடும் இந்த நாலு உள்ள நூல் கண்டு வந்து ரெண்டு ரெண்டு பிரியாக வந்து தனியாக பிரித்து இதை மாரி எடுத்துக்கிட்டே வருவேன் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் வருங்க இப்படி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நூல் கண்டும் ரொம்ப நாளைக்கு வந்து நீண்டு வரும் இது எல்லாத்துமே பிரிக்க போகிறது இல்லைங்க கோயில் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சமாக பிரித்து இப்போ தேவையானதுக்கு மட்டும் நான் பிரித்து வச்சுக்கிட்டேங்க நூல் நூல்கண்டை இதை மாரி வந்து ஒரு வலையிலோ இல்லை நீங்கள் வந்து ஒரு குச்சியிலோ சுருட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எப்போதுமே இந்தமாரி வலையில தான் சுருட்டி வச்சுப்பேங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் மீதி இருக்கிற நூல் கண்ட எனக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து பிரித்து இதை மாரி வலையில் வந்து சுற்றி வச்சுப்பங்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் தலைக்கு வச்சுக்கிறதுக்கு மட்டுந்தான் இப்போ வந்து பூ கட்ட போகிறேன் பூ கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் கட்டுறதுக்கு டைம் ஆகிடும் இருட்டமாகும் தேவையானது மட்டும் கட்டிட்டு மீதி வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் இன்றைக்கி ராமநவமிங்கிறனால வந்து ராமர் கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்பிகிட்ருக்குறோம் இங்கே சென்னையில் புதுப்பாக்கத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகாஷ்னா பைரவர் கோயில் இருக்குதுங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கம் கோயில் ஆஞ்சநேர் கோயிலுக்கும் ஆப்போசிட்டில் உள்ள ஒரு ரோடு போகுங்க அதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க அங்கே தான் இருக்குது இந்த பைரவர் கோயில் உள்ள கருவறையில் பார்த்தீங்கன்னா பைரவர் வந்து சிலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அஷ்டமியிலலாம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குங்க பயிறு இருக்கும் வெளியில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா குபேரர் இருப்பாங்க லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சன்னதி இருக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் உள்ள கடைசியில் இருக்குங்க ஆள் நடமாட்டம் ரொம்ப இருக்காது வெளிச்சமாக இருக்கும் போதே வந்துட்டு போகிறது தான் நல்லா இருக்குங்க இருட்டாயிடுச்சுன்னா கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி இந்த கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ராமர் கோயில் போகலான்ட்டு இங்கே வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா கோயிலுக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் ஒரு பெரிய யாகம் பண்ணிகிட்டு அந்த யாகம் பேர் என்னன்னு தெரியல அங்கே சாமிலாம் கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றிட்டு வந்து கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாய் நிறையா இருக்குங்க குட்டி போட்டிருக்குது நம்ம காலை சுற்றியே வந்து உடையாண்டுருந்தது நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை யாகம் பண்ணுறவங்க மட்டுந்தான் இருந்தாங்க நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம் கொஞ்சம் இருட்டாகுற மாரிங்கிறனால உடனே கிளம்பிட்டோம் இது போகிற வழி தாங்க இது பார்த்திங்கன்னா ஐஐடியோட கேம்பஸ் இது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் போட்டு விட்ருக்குறாங்க இங்கே தான் ஐஐடி வர போகுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி தான் பேக் சைடு தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே தான் இருக்குது எங்களோடய வீடும் இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போதே வந்துட்டு போகிறது நல்லது இதை வந்து பார்த்திங்கன்னா பைரவர் கோயிலேருந்து நான் ரிட்டர்ன் வரும்போது எடுத்த வீடியோ இது இது வந்து கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோடுக்கும் மெயினில் இருக்குதுங்க புதுப்பாக்கம் ஸ்டாப்பிங்லேருந்து ஆப்போசிட்டில் இந்த ரோடு போகும் இந்த ரோட்லேருந்து நம்ம ரோடை கிராஸ் பண்ணோம்னா ஆப்போசிட்டில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுங்க இந்த புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் நிறைய டைம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க சன் டிவி விஜய் டிவி சீரியல் எல்லாம் மேக்ஸிமம் இந்த கோயிலில் வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு போவாங்க ராமநவமிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினச்சோம் ஒரு வேளை காலையிலே வந்துட்டு போயிட்டாங்களாங்கிறது தெரியல கொரோனா டைமுங்கிறதுனால ஒரு வேளை ரொம்ப கூட்டம் இல்லையாங்கிறதும் தெரியல எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்குங்க மலையில் இருக்கும் சாமியெலாம் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் உட்காந்துட்டு போவோம் நல்லா காத்தோட்டமாக நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வந்துட்டு போகலாம் லீவ் டைமில் எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணோம்னா நாங்கள் மேக்சிமம் கோயிலில் தாங்க சூஸ் பண்ணுவோம் போகாத கோயிலெலாம் எங்கே எங்கே இருக்குதுன்னு நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் இது தாங்க ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்